எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர்முக சிவா. ரெக்கார்டிங்ல இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ணக்கூடிய மூவி என்ன அப்படின்னு சொன்னா, டைரக்டர் துவாரக் ராஜா அவருடைய டைரக்ஷன்ல ஆக்டர் ஆர் எஸ் கார்த்திக், லிங்கா, வினோதினி, ஜானகி சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற பரோல் அப்படிங்கிற படத்தை பத்தி இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். குடும்பத்துடைய பாரத சுமக்க முடியாம வந்து அப்பா தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறமா அந்த ரெண்டு பையங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. பட் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு ஆம்பளையுடைய துணை இல்லாம அந்த பெண் இருக்கா அப்படிங்கறனால தப்பான பார்வையில வந்து நிறைய ஆம்பளைங்க அவங்க அம்மா கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தவறான ஒரு கண்ணோட்டத்துல வந்து தன்னுடைய அம்மா கிட்ட நடக்க வந்த ஒரு நபரை வந்து ரெண்டு பையங்கள்ல மூத்தவராக இருந்த படத்துடைய முதல் ஹீரோ வந்து அடிச்சு வந்து கொன்றுறாரு. சோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் கொலை கேஸ்ல வந்து சீர்திருத்த பள்ளியில வந்து அடைக்கப்பட்டுறாரு. அண்ட் அப்படி சீர்திருத்த பள்ளிக்கு போன முதல் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீர்திருத்த பள்ளிக்குள்ளயும் வந்து நிறைய தவறான விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து இழைக்கப்பட்டு இருக்கு. என்ன பரோல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே வராரு. பட் ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்து மியூச்சுவல் ஒரு பாண்டிங்கே இல்லாததுனால ரெண்டு பேருமே வந்து ராட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட எலி மூலமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பரோல் கிடைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தம்பியே வந்து கிடைக்க விடாத லெவலுக்கு ஒரு சில பிளேயும் பண்றாரு. இந்த சைட்ல வந்து கிடைக்க மாதிரி ஒரு சூழல் வர்றப்ப தம்பி கையால பரோல் வாங்க கூடாதுங்கிற ஒரு ஈகோல வந்து அண்ணனும் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி வந்து கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து அண்ணன் பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு சில கும்பல் வந்து பரோல்ல வெளியே வந்தானா போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி பரோல் வாங்குறதுல என்னென்ன மாதிரியான சிக்கல் இருந்துச்சு, ஃபைனலா பரோல் வாங்கிட்டு வந்த ஹீரோ வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க அம்மா இறுதி சடங்கு செஞ்சுட்டு திரும்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெயிலுக்குள்ள போனாரா, இதுல என்னென்ன மாதிரியான சிக்கல்லாம் வந்துச்சு, இதுதான் இந்த படத்துடைய ஷார்ட் ஸ்டோரியா இருந்துட்டு இருக்கு. படத்துடைய பாசிட்டிவ் டெக்னிக்கலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலயும் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கேரக்டரைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்டாவும் இன்டென்ஸான ரைட்டிங்கோட இருந்துச்சு. எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது, பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா பெர்ஃபார்மன்ஸ்ல ஒவ்வொரு ஆக்டருமே வந்து பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். படத்துடைய ஹீரோஸ் ஆன ஆர் எஸ் கார்த்தி அண்ட் லிங்கா இவங்களை சுத்தி தான் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே நகர்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு ப்ராப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க, ப்ராப்பரா கேரக்டரைசேஷன் பிளேஸ்மெண்ட்டும் இருந்துச்சு. அண்ட் படத்துடைய ஸ்கிரீன் பிளேயோடைய மூவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்டா இருந்துச்சு. நமக்கு எந்த வகையிலும் வந்து போர் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ரெண்டுமே வந்து போர் அடியாம நல்லா ஃபாஸ்டாவே மூவ் ஆச்சு. படத்துடைய ஸ்கிரீன் பிளேமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம் வேதாவுடைய ஒரு சாயல் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரிக்கு அது நல்லாவே வந்து ஒரு பொருத்தமான ஒரு புதுமையான ஒரு முயற்சியாகவும் பிரசன்டபிளா ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேயா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ரீசெண்டா வந்த நிறைய லோ பட்ஜெட் படங்கள்ல இது மாறுபட்ட ஒரு கதைக்களமா இருந்துச்சு. சொசைட்டில ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை அவ்வளவு ஆராய்ச்சி டீட்டெயிலிங்கோட அவங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதோடைய குறைபாடு என்ன, அண்ட் எப்படி எப்படிலாம் அவங்க டிராப் செய்யப்படுறாங்க, இது எல்லாமே வந்து தெல்ல தெளிவா வந்து படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து காட்டியிருக்கிற விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல நீங்க ஒரு ஆர்ட் பிளஸ் கமர்ஷியல் ஃபார்மெட்ல ஒரு மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கன்சிடர் பண்ணி பாருங்க. அந்த லெவலுக்கு பெஸ்டாவே இருந்துச்சு. நெகட்டிவ், படத்துல அடல்ட் கண்டென்ட் அண்ட் வயலன்ஸ் கண்டென்ட் ரெண்டுமே இருக்கதான் செய்யுது, ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்க இந்த ஆரண்ய காண்டம் இந்த மாதிரி படங்களா இருக்கட்டும், வடசென்னை இந்த மாதிரி ஃபார்மெட்ல உள்ள படங்களை வந்து நீங்க விரும்புற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு பாருங்க. அந்த லெவலுக்கு இந்த ஜேனர்ல உள்ள மூவிஸ்ல இது குவாலிட்டியா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ரெக்கார்ட் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா 3.5 out of 5 வந்து இந்த படத்தை கொடுக்கலாம். இந்த ரேட்டிங்க்கு தகுதியான படமா தான் இது வந்திருக்கு. இந்த படம் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த படம் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மீண்டும் வேற ஒரு ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கோட எல்லாமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், நான் ஆர்முக சிவா.